அமெரிக்க டாலருக்கு நிகரான அந்நிய செலாவணி மதிப்பு. நாடுகளுக்கு இடையிலான பணம் செலாவணி என அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் செலாவணி ரூபாய் என்று அழைக்கப்படுகிறது. உலக நாடுகளுக்கு இடையிலான செலாவணி அமெரிக்க டாலர் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது. இந்த மதிப்பு நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது. உலக வணிகத்தின் பெரும்பகுதி அமெரிக்க டாலர் மதிப்பிலேயே நடைபெறுகிறது. உலகிலேயே முக்கியமான பணம் என்றால் அது டாலர் தான். பல நாடுகளில் இந்த பணம் புழக்கத்தில் இருப்பதால் தான் அமெரிக்க ஐக்கிய நாடு டாலர் தேசம் என அழைக்கப்படுகிறது. அமெரிக்காவின் அசுரத்தனமான பொருளாதார வளர்ச்சிக்கு இதுவே முக்கிய காரணமாகும். நம் இந்தியா விடுதலை அடையும் வரை வெளிநாடு தேவைகளை பெற இங்கிலாந்து நாட்டின் பவுன் மதிப்பீட்டின் பேரில் தான் பெரும்பாலான வர்த்தக நடவடிக்கைகள் நடந்தன. இந்திய விடுதலைக்கு பிறகு உலக மார்க்கெட்டில் அமெரிக்க டாலர் வலுவான இடத்தை பெற்றுவிட்டது. 1947 August 15 அன்று ஒரு டாலருக்கு 1 இந்திய ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டது. அதன் பிறகு பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தும் உலக வங்கியும் சர்வதேச செலாவணி நிதியமும் IMF இந்திய ரூபாயின் மதிப்பீட்டை திருத்தி அமைக்க வேண்டும் என்று இந்திய அரசாங்கத்தை வற்புறுத்தின. இதன் காரணமாக 1966 இந்திய ரூபாயின் மதிப்பு 35% குறைக்கப்பட்டது. 1991 இந்திய பொருளாதாரம் உலக சந்தை மயத்தை நோக்கி சென்ற போது பன்னாட்டு செலாவணி அமைப்பின் வற்புறுத்தலால் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ₹24 குறைக்கப்பட்டது. அதன் பிறகு ரூபாய் மதிப்பீடு மார்க்கெட் நிலவரப்படி படிப்படியாக குறைந்து கொண்டே வந்துள்ளது. தற்போது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ₹72 உள்ளது. நமது நாட்டின் இறக்குமதி செலவினம் அதிகரித்ததற்கு ரூபாய் மதிப்பு சரிவு ஒரு முக்கிய காரணமாகும். இந்த நிலை மாற வேண்டுமெனில் இந்திய ரூபாய் மாற்று செலாவணியாக ஆகும் நிலை உருவாக வேண்டும். டாலரின் ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க ஐரோப்பிய நாடுகள் யூரோவை அறிமுகப்படுத்தின. ஆனாலும் அமெரிக்க டாலரின் செல்வாக்கை கட்டுப்படுத்த யூரோவால் முடியவில்லை. இங்கு நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஃபுல் கன்வெர்டபிலிட்டி என்பது. அமெரிக்க நாணயம் ஃபுல் கன்வெர்டபிலிட்டி அந்தஸ்தை பெற்றிருப்பதாகும். ஒரு அமெரிக்கர் தனது நாட்டு டாலரை கொண்டு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் எளிதாக செலாவணியாக மாற்ற முடியும். நாம் அந்நிய நாட்டில் முதலீடு செய்ய அந்நிய செலாவணியை பெற வேண்டுமெனில் ரிசர்வ் வங்கியை நாட வேண்டும். அதே போல் அந்நிய நாட்டினர் நம் நாட்டில் முதலீடு செய்ய வேண்டும் என்றாலும் அவர்கள் நாணயத்தை மாற்றுவதற்கு ரிசர்வ் வங்கியை நாட வேண்டும். இவ்வாறு நடைபெறும் பணிக்கு பார்ஷியல் கன்வெர்டபிலிட்டி என்று பெயர். அமெரிக்காவை தவிர எல்லா நாடுகளுமே இப்படித்தான் அந்நிய செலாவணிக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன. இந்திய ரூபாய் அமெரிக்க டாலரை அசைக்க முடியாவிட்டாலும் டாலருக்கு அடுத்த அந்தஸ்தை பெறுவதற்கான வழிமுறைகள் உண்டு. அதற்கு உறுதியாக சில பொருளாதார நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும். அரசின் நிதி பற்றாக்குறை குறைவாக இருக்க வேண்டும். நாட்டின் பண வீக்கமும் வட்டி விகிதமும் குறைவாக இருக்க வேண்டும். அமெரிக்காவை போல 95% மக்கள் வரி செலுத்த வேண்டும். அந்நிய முதலீடு அதிகமாக வர வேண்டும். நம் நாட்டில் வேலை வாய்ப்பை பெருக்கி மக்களின் வாங்கும் சக்தியை அதிகரிக்க செய்ய வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை மக்கள் அதிக அளவு வாங்க வேண்டும். அவ்வாறு நடந்தால் அமெரிக்க டாலருக்கு நிகரான அந்நிய செலாவணி மதிப்பு நிகராக இருக்கும்.